ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அம்பிரல்லா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த சாரீ நான் எடுத்துக்கிறேன். இந்த சாரீ கலர் வந்து ஒரு டபுள் ஷேடில் நம்மளுக்கு தெரியும். சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளைனாக தான் இருக்கும். முந்தி பார்ட் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் முந்தி பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த பார்டரும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து நான் பார்டரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து லைனிங் வந்து நான் ஃபோர் ஃபோல்டிங்கில் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர் ஸ்டிச்சுக்கோசரம் ஹாஃப் இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் 15 இன்ச் நான் வந்து தையலுக்கும் சேர்த்து நான் 15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் லென்த்து வந்து நான் 6 எடுத்துக்கிறேன். அதில் வந்து நெக்கோட லென்த்து வந்து 2.5 எடுத்துக்கிறேன். அப்புறம் ஹாம் ஓல் லென்த்து வந்து நான் 6 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ்ட்டோட சுற்றளவு வந்து நான் 9.5 எடுத்துக்கிறேன். இது எப்படி மெஷர் பண்ணணும்னா, நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம 38 சம்திங்கை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோன்னா, அதை வந்து நம்ம 4 ஃபோல்டிங்கில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணதுனால டிவைடட் 8 / 4 போட்டோம்னா நம்மளுக்கு 9.5 வருது. அதுதான் நான் இப்போ வந்து மார்க் பண்ணேன். இப்போ வந்து ஹார்ம் ஹோலுக்கு வந்து 1.5 இன்ச் வந்து பேக் சைடுக்கும், ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 1 இன்ச்சுன்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, மேலேருந்து ஹார்ம் ஹோலோட லென்த்துலேருந்து பாதியை வந்து மார்க் பண்ணி அதுலேருந்து நான் ஒரு கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் வந்துட்டு நான் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 5 இன்ச்சும் பேக் நெக்கு வந்து 7 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து 2 பாயிண்ட் வச்சதுனால கீழேயும் நம்மளுக்கு அதே 2 பாயிண்டில் வருதான்னு பார்த்துட்டு மார்க் பண்ணதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நான் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதே மாதிரி அந்த சைட்லேயும் 15 இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரெஸ்ட்டோட லென்த்து வந்து மேலே 9.5 வந்துன்னு நான் மார்க் பண்ணேன். இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து கம்மி பண்ணி 9 கூட நான் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து நான் 2 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். அதையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கையும் பேக் ஹாம் ஓலையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மேலே ஷோல்டர் ஜாயிண்டிங்லையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு பீஸை எடுத்துட்டு ஃப்ரண்ட் பீஸை வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பேக் பீஸ் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹாம் ஓலை வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் துணியில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம லைனிங் கட் பண்ணதை வச்சு மார்க் பண்ணி அதையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து நான் 2.5 மீட்டர் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி 2 ஃபோல்டாக ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அந்த ஜாயிண்டிங் வந்து மேலே வந்து ஜாயிண்டிங் ஃபோல்டிங் சைடு இருக்கணும், கீழே ஃபோல்டிங் சைடு இருக்கணும். அந்த மேல் ஃபோல்டிங் சைடில் கை வச்சுக்கிட்டு கீழே இருக்க ஃபோல்டிங் சைடை வச்சு இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்து நம்ம மடக்கி விட்டுக்கணும். கட் பண்ணி வச்சுருந்த பாடி பார்ட்டை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே அந்த கோன் மாதிரி இருக்கிற இடத்துல ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒரே இன்ச்சில் வந்து வருதான்னு பார்த்துட்டு அப்படி வரலைன்னா மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க் பண்ணிக்கணும். மறுபடியும் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு செக் பண்ணிக்கணும், ஒரே இன்ச்சில் ரெண்டு சைட்லேயுமே வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லென்த்து வேணுமோ, நான் வந்து 3/4 வர மாதிரி வந்து வச்சுருக்கேன், அதனால் அந்த லென்த்துக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துலேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இன்னொரு ஆள், இப்போ நானே வந்துட்டு இது மார்க் பண்ணுறதுனால நான் கீழே நம்ம பாடி பார்ட் வச்சு பண்ண இடத்துலேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மேலே வந்து கோன்லேருந்து கீழே வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு லென்த்து வந்துச்சோ அதையும் வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட உயரத்தோட மேலே நம்ம மேலே இருக்கிறதையும் சேர்த்து ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம்னா மேலேருந்தே நீங்கள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடலாம். மேலே ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கீழே இப்படி வந்து எடுத்து எடுத்து வச்சு மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே அளவாகவும் வரும் கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு துணி பத்தலை, அதனால் நம்ம இப்படி இந்த மாதிரி ஒட்டு துணி போடணும்.
இப்போ வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து தையலுக்கு இந்த ஆல்ரெடி இருக்கிற துணிக்கும் இப்போ நம்ம வச்சு ஒட்டு போடுற துணிக்கும் ரெண்டுத்துக்கும் 1/2 இன்ச் வந்து கணக்கு பண்ணி 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையலுக்கு விட்டுடுறோம். விட்டுட்டு கீழே ஆல்ரெடி கீழே இருக்க துணி, அந்த கீழே இருக்க துணியை நம்ம இந்த மாதிரி கையில் வந்துட்டு இப்படி அமுத்தி பார்த்தோம்னாவே கீழே எந்த இடத்துல துணி இருக்குன்னு தெரியும். அந்த மார்க் வச்சே நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சைட்லேயும் வந்து மடித்து மடித்து ஃபோல்டிங் எடுத்து வர வந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து மடித்து தைக்கிறதுக்கு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். மடித்து தைச்சோம்னா அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம லைனிங் வந்து உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து லென்த் எடுத்துக்கிட்டு அதை வந்து 4 ஃபோல்டிங்காக மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி பாடி பார்ட் வந்து வச்சு நம்ம வந்து இது வந்து ஸ்கர்ட்டு இன்ஸ்கர்ட் வந்து நம்ம போடுற மாதிரி தான் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல் லைனிங் அந்த மாதிரியே கொடுக்கல, அதனால் இந்த மாதிரி மேலே மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு கீழே வந்து எவ்வளோ அகலத்துக்கு துணி இருக்குதோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாடி பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே லைனிங் வந்து இப்போ மெயின் பார்ட் வந்து நெக் வந்து கட் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி லைனிங்கை மேலே வச்சு ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி வந்து ஒன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் பார்ட்டோட நெக்கை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வளைவில் கொஞ்சம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுட்டு திருப்பும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு திருப்பிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு நீட் லுக் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நெக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஹாம் ஹோலு அதுக்கப்புறம் கீழே இருக்க துணி எல்லாமே வந்து லைனிங்கு அண்டு மெயின் பார்ட் எல்லாமே கரெக்டான வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லைனிங்கும் வந்துட்டு மெயின் பார்ட் துணியும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும் போதும் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாம் ஹாம் ஹோல் கிட்ட சைடில் இருக்கிற துணி எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுடுறோம். இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணுமோ அதே சேம் மெத்தடில் நம்ம பேக் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணி கீழே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஷோல்டரையும் ரெண்டு ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து கட் பண்ண வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ரெக்கார்டில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் ஸ்லீவை கட் பண்ணிட்டேன், அதனால் அது வந்துட்டு என்னால் எடுக்க முடியல. இப்போ வந்து கீழே வந்து பெல் ஸ்லீவ் மாதிரி நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 90 டிகிரி பெல் ஸ்லீவ் மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓரளவுக்கு வந்துட்டு பெல் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து அதை வந்து நான் கீழே வந்து எல்போ அளவுக்கு மட்டும் நார்மல் ஸ்லீவ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பெல் ஸ்லீவ் மாதிரி வச்சுருக்கேன். அதை வந்து நான் கீழே வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே வந்து மடித்து ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். இந்த பெல் ஸ்லீவ் வந்துட்டு எப்படி கட் பண்ணணுன்றது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் நாளைக்கே இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ வந்து ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு.
அதுக்கப்புறம் நம்ம வந்து பாடி பார்ட்டோட வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட வேண்டியதான். ஸ்லீவோட சென்டரில் வந்து கட் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்டிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக கிளாத் வந்து முன்ன பின்ன எச்சும் கம்மியும் போகாமல் கரெக்டாக வந்து பாடி பார்ட்டோட கிளாத்தும் ஸ்லீவோட கிளாத்தும் நம்மளுக்கு ஒரே மாதிரியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்து நிற்கும். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டதுக்கப்புறம். இப்போ ரெண்டு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் துணி பத்தாமல் இருக்குது. இந்த இடத்துல தான் இப்போ ஒட்டு துணி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட், அதாவது ரைட் பேசிங்க ரைட் சைடில், அதாவது நல்ல பக்கம் வந்து நல்ல பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி இன்னொரு சைடுக்கும் கிளாத் பத்தாமல் இருக்கும். நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கும். அதுக்கப்புறம் லைனிங்கும் ஸ்கர்ட் பார்ட்டோட லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கிளாத் வந்து நம்ம பாடி பார்ட்டோட வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு முன்ன பின்ன வந்து விலகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பாடி பார்ட்டை வந்து இந்த மாதிரி மடித்து சென்டரில் வந்து ஒரு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எது சென்டர்னு தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட்டை வந்து அதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சென்டர்லேருந்து பாதி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து இன்னொரு பாதியும் அந்த பாதி வரைக்கும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரே டைமில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்தாலும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு டைமு செகண்ட் தையல் போட்டுருங்க. பாடி பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே மெயின் பார்ட்டோட கீழே வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தையும் இதே மாதிரி நம்ம வந்து கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயுமே அதே மெத்தட்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து மடித்து தையல் அடித்தாச்சு. இப்போ வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சைடில் வந்து இந்த இதில் தான் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த 2 இன்ச்சுக்கு ஒரு 1.5 இன்ச் வர அளவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ தான். இப்போ வந்து நான் ஸ்லீவ்லேருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரேன். அதே மாதிரி ஒரு 1.5 1.75 அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம்னா அதே மாதிரியே ஸ்டிச் பண்ண வேணாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணணுனாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாடி பார்ட்லேருந்து ஒரு கீழே ஒரு 3 இன்ச்சு சம்திங் வரைக்கும் வந்து அதே மாதிரி 2 இன்ச்சிலேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பேக் ஸ்டிச்சு ஒரு 2 டைம் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துலையே வந்து நீடலில் விட்டுட்டு நீடலில் குத்திட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க லைனிங்கையும் மேலே இருக்க லைனிங்கையும் இப்படி வந்து தள்ளி விட்டுறோம். தள்ளி விட்டதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை மட்டும் அந்த இடத்துலேருந்து நீடியில் இறக்குனதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. எடுக்காமையே மெயின் கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கீழே லென்த்து வரைக்குமே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து மெயின் கிளாத்தை வந்து நான் கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் எடுத்து விட்டுருந்த லைனிங் கிளாத்தை இப்போ மெயின் கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு ரெண்டு பக்கம் இருக்கிற லைனிங் கிளாத்தை வந்து ரெண்டு ஒன்றா வச்சு அந்த இடத்துல வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு
அதே மாதிரி கீழே லென்த்து வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு போயிடலாம். அவ்வளோதான். நடுவில் நடுவில் பசங்களோட சவுண்டு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து புரியலைனாலும் வேறு எதை மாதிரி வீடியோ வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல டவுட்டாக இருக்குதுன்றதையும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அதுக்கு இப்போ ஒரு பக்கம் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே மாதிரி மெத்தட்லேயே இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அம்பர்லா ஃப்ராக் வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இது போட்டதுக்கப்புறம் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.